ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபித்தலாமியன். இது எழுதுனது எட்முண்ட் ஸ்பென்சர். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 ஸ்டான்சஸ் இருக்குது. நான் இதை பாயிண்ட் வைஸ் சொல்லியிருக்கேன். இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா எட்முண்ட் ஸ்பென்சர் எலிசபெத் பாயிலுக்கு வந்து எழுதின ஒரு போயம். அதாவது எட்முண்ட் ஸ்பென்சர் அண்ட் எலிசபெத் பாயிலோட பெட்டிங் டே வந்து எப்படி இருந்துச்சு, மார்னிங்கில் இருந்து எண்ட் ஆஃப் த டே வரைய கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த போயம். ஓகே, போயம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பென்சர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மூசஸையும் கூப்பிடுறாரு. மூசஸ் அப்படின்னா கடவுள்கள். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பிரைடுக்கு வந்து, அதாவது எலிசபெத் பாயிலுக்கு, ஒரு வெட்டிங் சாங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அந்த வெட்டிங் சாங் ஃபுல்லாகவே எலிசபெத் பாயிலை பற்றி மட்டுமே இருக்க போகுது. அதனால எல்லா மூசஸும் சேர்ந்து எனக்கு எலிசபெத் பாயிலை புகழ்ந்து பாடுறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா மூசஸ்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மற்ற சாங் மாதிரி கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பிகாஸ் இது வந்து என்னோடய வெட்டிங் சாங். அதனால எல்லா மூசஸும் ஹாப்பியாகவும் எல்லோரும் கார்லேண்டு எல்லா ஃப்ளவர்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட இந்த வெட்டிங் சாங் வந்து இதுவரை யாருமே கேட்காத ஒரு சாங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜ் நடக்க போகிற அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எந்த உயிரினமும் அந்த மாதிரி ஒரு சாங்கை வந்து கேட்டிருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாங் வந்து ஆர்ஃபியஸ் அப்படிங்கிறவர் அவரோட ஒய்ஃபான எரியுடைஸ்க்கு எழுதின ஒரு சாங்குக்கு ஈக்குவலாக இந்த சாங் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக யார் இந்த ஆர்ஃபியஸ் அண்ட் எரியுடைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எரியுடைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போய் நரகத்துக்கு போயிருப்பாங்க. அந்த நரகத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்காக ஆர்ஃபியஸ் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தோட கிங்கான பெர்சிஃபோன் கிட்ட கெஞ்சி பாட்டு பாடி எரியுடைஸை உயிரோடு கொண்டு வருவார். பேக் டு த போயம். ஓகே, இப்போ எட்முண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாடுற இந்த பியூட்டிஃபுல்லான சாங் வந்து மறுபடியும் எக்கோ அடித்து என்னோடய காதுக்கே வந்து திருப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எட்முண்ட் ஸ்பென்சர் எல்லா மூசஸையும் கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரைட் வந்து இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா, அவளை போய் வேகமாக எழுப்பி விடுங்க. பிகாஸ் காட் ஆஃப் மேரேஜான ஹைமனே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாரு, அதனால இப்போது அவளும் வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எட்முண்ட் ஸ்பென்சர் யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நைம்ஸ் ஆஃப் முல்லா ரிவர், நைம்ஸ் ஆஃப் கில்கொல்மேன் லேக், இவங்கள்லாம் கூப்பிடுறாரு. அதாவது நைம்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் இடத்துல வாழக்கூடிய தேவதைகள், அதாவது ரிவர் லேக் இந்த மாதிரி இடத்துல வாழக்கூடிய தேவதைகள். இப்போ எட்முண்ட் ஸ்பென்சர் யாரை கூப்பிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முல்லா ரிவர் அப்புறம் கில்கொல்மேன் லேக் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தேவதைகளை அவர் கூப்பிடுறாரு. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட எட்முண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் மேரேஜுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் நடக்க போகிற இடத்துக்கு வந்து பிரைடுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது வழியில் இருக்கிற லேக்கு, அதுக்கப்புறம் பாண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராகவும் க்ளீனாகவும் இருக்கணும். அந்த லேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்தால் தான் எலிசபெத் பாயில் அந்த லேக்கை பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸை வந்து அவங்க கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு எட்முண்ட் ஸ்பென்சர் யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டன் அண்ட் வுட்டில் வாழக்கூடிய நைம்ஸை கூப்பிடுறாரு. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெட்டிங் நடக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் அங்கே இருக்க ஓநாய்களால் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதனால இந்த வெட்டிங் நடக்கும்போது என்னோட பிரைடுக்கும் அதே மாதிரி அந்த ஓநாய்களால் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு எட்முண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற வெட்டிங்கை பார்க்குறதுக்காக சூரியனும் உதயமாயிருச்சு, அதாவது சன் காடும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சன் காடு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோபஸ், PHOEBUS. சூரியன் உதயமான உடனேயே அங்கே இருக்க பேர்ட்ஸ்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்குது. அந்த பாட்டோட சவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்க எலிசபெத் பாயில் வந்து கண்ணை முழிக்கிறாங்க. அவங்களோட கண் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கு ஈக்குவலாக அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு எட்முண்ட் ஸ்பென்சர் யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீனஸோட வேலையாட்கள் மூணு பேரை கூப்பிடுறாரு. வீனஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காடஸஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் சிப்ரியன் குயின். இப்போது வீனஸோட வேலையாட்கள் மூணு பேரை வந்து பொதுவாக கிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் மூணு பேருக்கும் தனித்தனி பேர் இருக்குது. ஒருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா எஃபோசைன், EUPHORSYNE,
இன்னொருத்தவங்க பேர் அகல்யா AGALIA, நெக்ஸ்ட்டு தலியா THEELIA. இவங்க மூணு பேர் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீனஸை வந்து தினமும் அலங்காரம் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் இவங்க மூணு பேரையும் தன்னோட பிரைடுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காகவும் மேக்கப் போடுறதுக்காகவும் கூப்பிட்ருக்காரு. இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிரைடுக்கு நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஃபைனல்லி பிரைடு வந்து மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூமும் ரெடி ஆகணும் இல்லையா, அதனால சில பாய்ஸ்லாம் போய் க்ரூமுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ எட்மண்ட் ஸ்பென்சரும் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டாரு. இப்போது எட்மண்ட் ஸ்பென்சர் சன் காட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இன்றைக்கி பயங்கரமாக பிரைட்டாக இருக்கணும், பட் உன்னோட சன் ரேஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. உன்னோட சன் ரேஸால் என்னோட பிரைடோட ஸ்கின் வந்து எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அவர் யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோவை கூப்பிடுறாரு. அப்பல்லோ யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் பொயட்ரி. இவர்கிட்ட எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னோட டேவாக இருக்கணும், இன்றைக்கி என்னோட பொயட்ரி தான் வந்து பெஸ்ட்டானதாக இருக்கணும், அப்படி நீங்கள் எனக்காக இந்த நாள் அலாட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் இருக்க மற்ற எல்லா நாளுமே உங்களோட புகழை பற்றி போற்றி பாடுற மாதிரியான பொயட்ரிஸ்ன்னு வந்து நான் நிறையா எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ பிரைட் வந்து மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு ஊர்வலமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது பிரைட் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீபே மாதிரி இருக்காங்க. PHOEBE. ஃபீபே அப்படின்னா காடஸஸ் ஆஃப் மூன். ஓகே, இப்போது பிரைட் வந்து ஊர்வலமாக அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ட்ரேட்ஸ்மேன், அவங்களோட டாட்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடையிலேருந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து இந்த பிரைடை வந்து ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் பார்க்குறாங்க. ஏன் அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ வியப்பாக பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பிரைடு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இப்போது எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ட்ரேட்ஸ்மேனோட டாட்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக பார்த்துருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைடை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைடோட எல்லா பாடி பார்ட்ஸையும் வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. டாப் ஆஃப் த பாடியிலேருந்து பாட்டம் ஆஃப் த பாடி வரைய ஒவ்வொரு பார்ட்ஸையும் அவர் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரு. அவங்களோட ஹோல் பாடியே ஒயிட் கலர் மார்பிளால் ஆன ஒரு மாளிகை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாளிகையை வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் அண்ட் சாஸ்டிட்டி தான் வந்து ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பிரைடுக்கு வந்து பெருமை அண்ட் தூய்மை இது ரெண்டுமே வந்து தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எட்மண்ட் ஸ்பென்சர் வழியில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரைடோட அவுட்வேர்ட் பியூட்டியை பார்த்தே இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகிருக்கீங்க, பட் பிரைடோட இன்வெர்ட் பியூட்டி வந்து அவுட்வேர்ட் பியூட்டியை விட அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்வெர்ட் பியூட்டி அப்படின்னா அவங்களோட கேரக்டர், அவங்க கேரக்டர் வந்து காடோட கேரக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தவங்க பிரைடோட இன்வெர்ட் பியூட்டி அண்ட் அவுட்வேர்ட் பியூட்டியை பார்க்குறாங்களோ அவங்க மெடுசாவோட கண்ணை பார்த்து எப்படி ஸ்டோன் ஆவாங்களோ அதே மாதிரி ஸ்டோன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மெடுசா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு அக்லி ஃபீமேல், அவங்களோட ஹேருக்கு பதிலாக அங்கே வந்து ஸ்னேக்ஸ் தான் அவங்களோட ஹெட்டில் இருக்கும், அவங்களோட கண்ணை வந்து யார் உத்து பார்க்குறாங்களோ அவங்க வந்து ஸ்டோனாக மாறிடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள் தான், பிகாஸ் மெடுசாவை பார்க்கும்போது அவங்களோட கெட்டதை பார்த்து அவங்க ஸ்டோன் ஆவாங்க, பட் நம்ம பிரைடை பார்க்கும்போது இன்வெர்ட் பியூட்டி அண்ட் அவுட்வேர்ட் பியூட்டியை பார்த்து அவங்க ஸ்டோன் ஆகுறாங்க அப்படின்னு எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வழியில் இருக்கிற எல்லா ட்ரேட்ஸ்மேன் டாட்டர்ஸ் கிட்டேயும் எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பிரைடோட இன்வெர்ட் பியூட்டி வந்து ஸ்பாட்லெஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட வந்து கிரேட் ஹானர், மாடஸ்டி, விர்ச்சியூ இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்க அந்த விர்ச்சியூவை வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எல்லோரும் ஊர்வலமாக நடந்து வந்து ஃபைனலி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்ட்டு வந்து பிரைடுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. இப்போது பிரைடுக்கும் க்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் செரிமோனியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைட் பேர் வந்து எலிசபெத் பாயில், க்ரூம் வந்து நம்ம எட்மண்ட் ஸ்பென்சர் தான். ஓகே, பேக் டு த போயம். இப்போது வெட்டிங் செரிமோனியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிரைடோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒயிட் சீக்ஸ் வந்து ரோஸ் கலரில் மாறிடுது. இப்போது அவங்களோட அவுட்வேர்ட் பியூட்டி வந்து முன்னாடி இருந்ததை விட அதிகமாகிடுது. அதனால அங்கே இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பிரைடை பார்த்து வியந்து போகிறாங்க. ஃபைனலாக சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போது க்ரூம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைடு அதுக்கப்புறம் எல்லா கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து க்ரூம் ஒரு பெரிய ஃபீஸ்ட் வைக்கிறாரு.
அப்போது க்ரூம் வந்து எல்லா கெஸ்ட்டுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாரும் உங்களுக்கு தேவையான ஒயின் அண்டு ஃபுட்டெல்லாம் வந்து உங்களோட ஸ்டொமக் ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபீஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு அவர் யாரை கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கஸ். பேக்கஸ் வந்து காட் ஆஃப் ஒயின். அதுக்கப்புறம் ஹைமன். ஹைமன் வந்து காட் ஆஃப் மேரேஜ். அதுக்கப்புறம் கிரேசஸை கூப்பிட்டு ஃபீஸ்ட் முடிகிற வரையை டான்ஸ் ஆட சொல்கிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஃபீஸ்ட்டு முடிஞ்சோடனே க்ரூம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கெஸ்ட்டையும் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாரு. இப்போது எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே வந்து அவருக்கு ஒரு ஹோலி டே, அதாவது தெய்வீகத்தன்மை நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் வந்து அவருக்கு ஒரு சம்மர் சோல்ஸ்டிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. சம்மர் சோல்ஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் சீசனில் ஒரு பர்டிகுலர் டே மட்டும் மார்னிங் டைம் ரொம்ப நீளமாகவும் நைட் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். அதுதான் சம்மர் சோல்ஸ்டிஸ். அந்த நாளோட சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி போய்கிட்டிருக்கு. அதோட ஸ்பீடை பார்த்துட்டு எட்மண்ட் ஸ்பென்சர் அந்த ஸ்பீடு வந்து ஸ்னைலோட ஸ்பீடு, அதாவது ஆந்த ஸ்பீடில் போய்கிட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சன்னை பார்த்து திட்டுறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சன் வந்து செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்டார் வந்து வெளியே வந்துருச்சு, அதாவது மூன் வந்து வெளியே வந்துருச்சு. அந்த மூன் பார்க்குறதுக்கு க்ளோரியஸாகவும் அது வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு ஹாப்பியான அட்மாஸ்பியராக அவருக்கு தெரியுது. நெக்ஸ்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளோட நைட் வந்து எந்த ஒரு டெரர் ஆக்டிவிட்டியோ எந்த ஒரு ஸ்ட்ராமோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் அந்த பிரைடை யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மையா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு, எம்ஏஐஏ. அது மட்டும் இல்லாமல் எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜூபிட்டர் அண்ட் எல்சிமினா வந்து ஹெர்குலியஸ் அப்படிங்கிற ஒரு வீரமான பையனுக்கு பேரண்ட்ஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஃபைனலாக எட்மண்ட் ஸ்பென்சர் மூனை பார்த்து, அதாவது காடஸஸ் சிந்தியாவை பார்த்து, நீ எங்கள் ரெண்டு பேரோட லவ்வை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காடஸஸ் சிந்தியா வந்து எண்டிமியான லவ் பண்ணியிருப்பாங்க, ENDYMION. அதை மனசில் வச்சுட்டு நீ வந்து எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக, நியூலி மேரிட் கப்பிள்ஸ் ஆன எங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீ விஷ் பண்ணுன்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாரு. டிஸ்பிளேல நான் கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட போயம் முடியுது.